ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூட்ரல் லைஃப் தமிழ். கோடைக்காலம் வந்துவிட்டாலே பெரும்பாலும் பரவக்கூடிய நோய் சின்னம்மை. வரிசெல்லா ஜாஸ்டருங்கிற வைரஸ் மூலமாக தான் இந்த சிக்கன் பாக்ஸ் ஏற்படுது. சின்னம்மை நோய் ஏற்பட்டால் நம்மளுக்கு காய்ச்சல், குமட்டல், உடல் சோர்வு, தலைவலி மற்றும் தசைவலி போன்ற உடல் உபாதைகள் உண்டாகும். அதை தாண்டி உடல்ல சிவப்பு சிவப்பா கொப்பளங்கள் வெளிப்படுவதோடு அந்த கொப்பளங்கள்ல அரிப்புகள் கூட ஏற்படும். சின்னம்மை நோய் ஏற்பட்டிருக்கிறவங்களுக்கு அவங்க சாப்பிட வேண்டிய உணவுல கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியமானது. மருத்துவர அணுகுவதோடு மட்டும் இல்லாம சில உணவு முறைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமும் கூட. சிக்கன் பாக்ஸ் ஏற்பட்டதுன்னா என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம், என்னென்ன உணவுகளை தவிர்க்கலாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கோடை காலத்துல அம்மை நோய் ஏற்படும் போது உடல்ல நீர்ச்சத்து ரொம்பவே குறைவா இருக்கும். எனவே நீர்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிட்டு வரணும். அது மட்டும் இல்லாம அமிலத்தன்மை குறைவா இருக்கிற பழங்களை தான் எடுத்துக்கணும். பாத்தீங்கன்னா அம்மை நோய்க்கு பப்பாளி பழம் சாப்பிட்டு வரலாம். பப்பாளி பழத்துல நல்ல இம்யூன் பவருக்கும் பூஸ்ட் ஆகும். அதே போல கோடை காலத்துல நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய தர்பூசணி பழத்தையும் அதிகமா எடுத்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம டெய்லியுமே ஒரு இளநீர் சாப்பிட்டு வருவதனாலையும் அம்மை நோயை கட்டுப்படுத்த முடியும். அவ்வப்போது கிடைக்கிறப்பெல்லாம் நொங்கு கூட சாப்பிட்டு வரலாம். அதே போல அம்மை நோய் ஏற்பட்டிருக்கவங்க தினந்தோறும் மோர் சாப்பிட்டு வருவதும் நல்லது. இது போன்ற திரவங்கள் சாப்பிடுவதனால உடல்ல நல்ல நீரேற்றம் இருக்கும், அம்மை நோயும் கட்டுப்படும். திடமான பழங்கள் பாத்தீங்கன்னா ஆப்பிள் சாப்பிட்டு வரலாம். அம்மை நோய் ஏற்பட்டிருக்கிறப்போ உடல் ரொம்பவே சோர்வா இருக்கும். அந்த களைப்பை போக்குவதற்கு ஆப்பிள் சாப்பிடுவது உதவியா இருக்கும். அதே மாதிரி கோடை காலத்துல முலாம்பழமும் ஈஸியா கிடைக்கிறதுனால அவ்வப்போது முலாம்பழமும் சாப்பிட்டு வரலாம். வாழைப்பழம் சாப்பிட்டு வரலாம், இன்ஸ்டன்டா எனர்ஜி கிடைக்கும். இது போன்ற பழங்களை நம்ம மில்க் ஷேக்கா கூட அடிச்சு சாப்பிட்டு வரலாம். அம்மை நோய் ஏற்பட்டிருக்கிறவங்க இப்படி அடிக்கடி திரவ ஆகாரங்கள் கட்டாயமா குடிச்சிட்டு வரணும். அப்பதான் உடல்ல நீரேற்றம் இருக்கும், வைரஸை எதிர்த்து போராடவும் இது உதவியா இருக்கும். அம்மை நோய் இருக்கிறவங்க ஜூஸ் குடிக்கும் போது சர்க்கரை எதுவும் சேர்க்காம தான் குடிக்கணும். அடுத்து காய்கறிகள் பாத்தீங்கன்னா அம்மை நோய் உள்ளவங்க ப்ரக்கோலி சாப்பிடலாம். கீரை வகைகள் அனைத்தையுமே சாப்பிட்டு வரலாம். முக்கியமா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை அம்மை நோய்க்கு ரொம்பவே சிறந்தது. எனவே அடிக்கடி முருங்கைக்கீரை சாப்பிட்டுவாங்க. அதே போல நீர்ச்சத்து அதிகம் உள்ள சுரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், வெள்ளரிக்காய் போன்ற எல்லா காய்கறிகளுமே வரலாம். இதை நீங்க கூட்டாவோ பொரியலாவோ கூட சாப்பிட்டுக்கலாம். அம்மை நோய் உள்ளவங்களுக்கு புரதச்சத்தும் ரொம்பவே அவசியம். எனவே எல்லா வித பருப்பு வகைகளும் நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். கீரையை கூட நீங்க பருப்போட சேர்த்து கூட்டு வச்சு கூட சாப்பிடலாம். அதே மாதிரி அம்மை நோய் உள்ளவங்களுக்கு மென்மையான உணவுகளை தான் கொடுக்கணும். ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி காரம் இல்லாத உணவுகளை தான் சேர்த்துக்கணும். அந்த வகையில உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம். காரமான பொரியலாவோ வறுவலாவோலாம் நம்ம பண்ணி சாப்பிட கூடாது. கொஞ்சமா வெண்ணெய் சேர்த்து முட்டை பொரியல் கூட பண்ணி சாப்பிடலாம். அதுலயுமே நல்ல புரதச்சத்து இருக்கு. அம்மை நோய் உள்ளவங்க சூப் மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா பயிறு வகைகள்ல நம்ம சூப் செஞ்சு கொடுக்கலாம். அசைவ உணவுகள்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுக்கலாம். காரம் இல்லாத குழம்பா இருந்தா நல்லது. அதே போல மீன் உணவுகள் சாப்பிடலாம். நாட்டுக்கோழியா மீனும் அதை வறுவல் பண்ணி சாப்பிடுவதை தவிர்க்கணும். சாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வெள்ளரிசி சாதம் கொடுக்கலாம். அதை தவிர்த்து பழுப்பரிசி கூட கொடுக்கலாம். அதுல இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்கு. ரொம்ப பருக்கையா இல்லாம நல்ல மசிவா வேக வச்சு கொடுப்பது நல்லது. அதே போல காலை உணவா இருக்கிற பட்சத்துல நம்ம ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டுக்கலாம். அம்மை நோய்க்கு என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம்னு பார்த்தோம். இப்ப என்னென்ன உணவுகளை தவிர்க்கலாங்கிறதே பார்ப்போம். முதலாவது பாத்தீங்கன்னா திரவ பானங்கள். நம்ம ஃப்ரெஷ்ஷான ஜூஸை வீட்லயே செஞ்சு சாப்பிடறதுதான் நல்லது. அதை தவிர்த்து மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய குளிர்பானங்கள், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிப்பதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா அதுல அதிகமான சர்க்கரை அளவு இருக்கும். அதே மாதிரி சோடா, ஆல்கஹாலையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா காரமான உணவுகள், அதிக ஸ்பைஸ் உள்ள உணவுகளை நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்றது நல்லது. அதிகமான மிளகாய் சேர்த்த உணவுகளை நம்ம சாப்பிட கூடாது. அம்மை நோய்க்கு அது நல்லது இல்ல. மூன்றாவதா உப்பு அதிகம் உள்ள உணவுகள் இல்ல வினிகர் சேர்த்த ஊறுகாய்கள் நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி உப்பு சேர்த்த நொறுக்கு தீனிகளையும் நம்ம தவிர்க்கணும். கருவாடு, மாசி போன்ற உணவுகளையுமே உப்பு அதிகமா இருக்கும். எனவே அதையும் அவாய்ட் பண்றது நல்லது. சிக்கன் பாக்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தொண்டை மற்றும் வாய்ப்பகுதியில ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கும். எனவே முறுமுறுப்பான உணவுகளை சாப்பிடக்கூடாது. பாப்கார்ன், எண்ணெயில பொறித்த உணவுகளையும் அவாய்ட் பண்ணணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா அமிலத்தன்மை அதிகம் உள்ள பழங்களை நம்ம சாப்பிடவே கூடாது. பாத்தீங்கன்னா திராட்சை, அன்னாசி பழம், ஆரஞ்சு, லெமன் போன்ற பழங்களை அவாய்ட் பண்ணணும். டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தா முற்றிலுமா டீ காஃபியை குடிக்கிறத தவிர்க்கணும். வேணும்னா நீங்க மூலிகை டீ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நட்ஸுகள், விதைகள் போன்ற உணவுகளையும் நம்ம எடுத்துக்க கூடாது. இன்னும் மைதா உணவுகளான கேக்கு, பிஸ்கட், பிரெட், குக்கீஸ் போன்ற உணவுகளையும் நம்ம தவிர்க்கணும். காய்ச்சல் இருக்கிறப்போ அதிகமான பேரு பன்னு பிரெட் தான் கொடுப்பாங்க. சோ நீங்க மைதா பிரெட் எல்லாம் தவிர்த்துட்டு கோதுமையில செஞ்ச பிரெட், பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டு வரலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன உணவுகளை நீங்க சாப்பிட்டும் தவிர்த்தும் வந்தாலே போதும். அம்மை நோயை சீக்கிரமே குணப்படுத்திடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.